தமிழ்நாட்டில் பரபரப்பாக ஒரு விஷயம் பேசப்பட்டு வருது, அது என்னன்றது அப்படின்னா, நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லி பல கருத்துக்கள் பல சர்ச்சைகள் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, கடந்த சில தினங்களுக்கு முன் வந்து பல வருஷங்கள் கழித்து ரசிகர்களை வந்து நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்தார். அதுவும் மாவட்டம் வாரியாக 5 நாட்கள் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை வந்து ரஜினிகாந்த் வந்து வெளியிட்டு வந்தார். குறிப்பாக பார்த்தோம்னா அரசியலுக்கு ஏற்றவாறு கருத்துக்களை நிறைய வெளியிட்டார். ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும், சிஸ்டம் சரியில்லை, போர் வரும்போது பார்த்துக்கொள்ளலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், ஒருவேளை நான் அரசியலுக்கு வந்தால் பணம் சம்பாதிக்கிறவங்களை வந்து நான் கிட்ட விட மாட்டேன், இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விவாதத்தை ஏற்படுத்திச்சு. அந்த விவாதத்தின் அடிப்படையில் பல சர்ச்சைகள் இப்போ தமிழ்நாட்டில் தொடர்ந்து போயிட்டுருக்கு. சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா அவர் ரஜினி வந்து அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடும்பாவே எரிக்கிறாங்க. சில பேர் வந்து ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரணும், அப்போ தான் வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு வெற்றிடம் வந்து சரி பண்ண முடியும், ரெண்டு ஊழல் கட்சிகள்லாம் இருக்கும்போது ஊழல் கட்சிகளே இல்லாமல் ஒரு தமிழ்நாடு வந்து இருக்கணும் அப்படிங்கும்போது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லா பலரிடம் வந்து காணப்பட்டுச்சு. இப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரசிகர்களிடம் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், நான் வந்து 47 ஆண்டுகளாக இங்கே தான் இருக்கேன், அதனால் நான் வந்து பச்சை தமிழன், என்னை தமிழனாகவே மாற்றிட்டாங்க ரசிகர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கருத்து வந்து பெரிய சர்ச்சையை உருவாக்கிச்சு. குறிப்பாக சொல்லப்போனோம் அப்படின்னா, பல பேர் வந்து அப்போது 47 வருஷம் ஒரு ஊரில் இருந்துட்டோம் அப்படின்னா அந்த ஊரோட இதாக மாறிட முடியுமா? அப்போ நான் துபாயில் வந்து 20 வருஷமாக இருக்கேன், அப்போ நான் அரபு மொழி பேசுகிற ஒரு துபாய்காரனாக ஆயிட முடியுமா? அப்போ நான் கேரளாவில் வந்து 10 வருஷமாக இருக்கேன், அப்போ நான் மலையாளி ஆயிட முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய சர்ச்சையும் போயிட்டுருக்கு. அதே சமயம் வந்து பிறப்பால் ஒரு நான் ஒரு கன்னடனாக இருந்தாலும் உணர்வாலும் மதிப்பாலும் செயலாலும் ஆற்றலாலும் நான் ஒரு தமிழனாக மாறிட்டேன் அப்படிங்கிற கருத்தை தான் நடிகர் ரஜினிகாந்த் முன் வச்சதாக சொல்லி அவர்கள் ரசிகர்கள் பேசிகிட்டு வராங்க. இதனிடையே வந்து ரஜினிகாந்த் வந்து எப்படி பச்சை தமிழன் அப்படின்னு சொல்லலான்னு சொல்லி அவருக்கு எதிராக சில போராட்டங்கள் சென்னையில் நடைபெற்றுச்சு, கொடும்பாவிங்களும் எரிக்கப்பட்டுச்சு. இதன் காரணமாக இப்போது அவரோட வீட்டுக்கு முன்னாடி நிறையா போலீஸ் போட்டிருக்காங்க பாதுகாப்புக்காக. இந்த நிலையில் ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா, இல்லை இப்போ அவருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பில் வந்து நீடிக்கப்படுமா, இல்லை எதுவும் கட்சிகள் கூட கூட்டணி வைப்பாரா, இல்லை இது அடுத்து அவர் வெளிவர இருக்கும் படத்திற்கான ஒரு முன்னோட்டமா என்ற ஒரு குழப்பத்திலே ரசிகர்கள் இருக்காங்க. எனினும் மக்கள் வந்து அவர் அரசியலுக்கு வரணும்னு கொஞ்சம் பேரும் அவர் வர வேண்டாம்னு சொல்லி சில பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.